ஹாய், உங்க உறவு பிரிஞ்சு போயிருக்கா இல்ல முறிஞ்சு போயிட்டு டிஸ்டன்ஸ்ல இருக்கா? அப்ப அந்த உறவு சேரணும்னு ஆசைப்படுறீங்களா? அந்த அன்பு வேணும்னு ஏங்குறவங்களா இருக்கிறீங்களா? அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு உறவுகள் சேரணும்னு சொன்னவே அதுக்கு ஃபர்ஸ்ட் இது மன்னிப்புங்க, மன்னிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்பாக ஏன் அந்த உறவு பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு காயங்கள் நமக்குள்ள ஒரு ஹர்ட் ஆயிருப்போம், இல்ல டிசப்பாயிண்ட் ஆயிருப்போம், இல்ல ஏதோ நம்மளை ஏமாத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி காரியங்களாலதான் அது பிரிவு ஏற்பட்டுச்சுனையா? அப்ப இந்த காரியத்துல இருந்து வெளில வரத்துக்கு ஃபர்ஸ்ட் மன்னிக்கணும். தேவானி தேவன் என்ன மன்னிக்கிறாரு, அப்ப நம்மளும் மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும், இல்ல மன்னிப்பு வாங்கணும். இந்த மன்னிப்பு நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அது கொஞ்சம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டதுனால அவங்க நமக்கு உதவி செய்யறதுக்காகவும் நாம் அவர்களை உதவி செய்வதற்காகவும் தான் இருக்கிறாங்களே தவிர, அவங்க நமக்கு உபத்திரம் செய்வதற்காக இல்லைன்றத நம்ம ஆணித்தரமா நம்பணுங்க. அதுவும் குறிப்பாக நம்மளுடைய உறவுகள் நமக்கு உதவி செய்யறதுக்காக கடவுள் கொடுத்தாருன்னு நம்பணும். ஆனா இப்ப உபத்திரவம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா, அது பண்ணிட்டாங்க, ஆனா ஃபியூச்சர்ல அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா எனக்கு உதவி செய்வாங்க, நான் அவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு ஆணித்தரமா நீங்க நம்பும் போது ரெண்டாவது ஸ்டெப் என்ன, அவங்களோட உறவு கொஞ்சம் சீக்கிரம் வர ட்ரை பண்ணுவாங்க. மூணாவது காரியம் பாத்தீங்கன்னா, ஸ்டெப் எடுத்து உங்க ஈகோவை விட்டு கொடுத்துட்டு நீங்க இறங்கி போய் உங்களுக்கு எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்ப பேசுங்க. இந்த மூணு ஸ்டெப்பும் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஒழுங்க உறவுதை மறுபடியும் ஒன்னா சேர்ந்து உங்க அவங்களுக்கு நீங்க உதவி செய்யறதோ, நீங்க அவங்களுக்கு உதவி செய்யறதோ ஆசீர்வாதமா இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ட்ரை பண்ணி தான் பாருங்க. God bless you.